ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கௌதம். இன்றைக்கி இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ரூட் கார்டுனா என்ன, அது எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோக்கால்னு என்ன, பேரவிலன் ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோக்கால்னு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இது வந்து என்னுடைய எக்ஸாம்பிள் சினாரியோ. இந்த சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, 3 சுவிச்சஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், சுவிட்ச் 1, சுவிட்ச் 2, சுவிட்ச் 3. ஸோ பை டிஃபால்ட்டாக நார்மல் ஸ்பேனிட்ரி ப்ரோட்டோக்காலில் வந்து எப்படி ரூட் பிரிட்ஜ் வந்து எலெக்ட் ஆகும், ஸோ எல்லா சுவிச்சஸுமே வந்து பவர் ஆன் பண்ண உடனே எல்லா சுவிச்சஸுமே வந்து பிபிடியூ சென்ட் பண்ணும். ஸோ அந்த பிபிடியூவில் வந்து எந்த சுவிட்ச் வந்து லீஸ்டு பிபிடியூ, லீஸ்டு மேக் அட்ரஸ், பை டிஃபால்ட் எல்லா ப்ரியாரிட்டி வேல்யூமே வந்து சேமாக இருக்கும். ஸோ அது டைப் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து மேக் அட்ரஸ் செக் பண்ணும். ஸோ அந்த மேக் அட்ரஸில் வந்து எது லீஸ்ட் ஒன்றும் அது வந்து ரூட் பிரிட்ஜ் எலெக்ட் ஆகும். ஸோ ரிமைனிங் இருக்கிற சுவிச்சஸ்லாம் வந்து நான் ரூட் பிரிட்ஜ். ஸோ ஒன்ஸ் ரூட் பிரிட்ஜ் எலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரூட் பிரிட்ஜ் மட்டும்தான் வந்து பிபிடியூ சென்ட் பண்ணும். ஸோ இந்த சினாரியோவில் சுவிட்ச் 2 தான் வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக எலெக்ஷன் ப்ராசஸில் வின் ஆச்சு. ஏன்னா வந்து அதோட மேக் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் 1 வென் கம்பேர் டு சுவிட்ச் 1 அண்ட் சுவிட்ச் 3. நான் என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் 1 வந்து நான் ரூட் பிரிட்ஜாக எலெக்ட் பண்ண வைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா, ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ பை டிஃபால்ட் ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து 3 2 7 6 8. ஸோ ப்ரியாரிட்டி வேல்யூவோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 65535. பை நார்மல் ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோக்காலில் ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 to 7 6 8 அசைன் ஆகும். ஸோ நான் ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து 8192 அசைன் பண்ணேன். ஸோ அசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வின் பண்ணும். ஸோ இதில் வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே ப்ரியாரிட்டி வேல்யூ தான் செக் பண்ணோம். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் 1 வந்து நான் ரூட் பிரிட்ஜாக வந்து எலெக்ட் பண்ண வைக்கிறேன். ஏன்னா சுவிட்ச் 2 சுவிட்ச் 3 கம்பேர் பண்ணும்போது சுவிட்ச் 1 வந்து ஹை கான்ஃபிகரேஷன் மாடல். ஸோ அதனால் நான் அந்த சுவிட்சை வந்து ரூட் பிரிட்ஜாக எலெக்ட் பண்ண வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெட்ஒர்க்கில் நான் 3 சுவிச்சஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ சுவிட்ச் 1 வந்து நான் ரூட் பிரிட்ஜாக எலெக்ட் பண்ண வச்சுட்டேன். இப்போ நான் இன்னொரு சுவிச்சஸ் வந்து நான் ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அந்த சுவிட்ச் வந்து லோ கான்ஃபிகரேஷன் மாடலாக சுவிட்சாக இருந்துச்சுன்னா, ஸோ அந்த சுவிட்சை நீங்கள் ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணும்போது, ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணும்போது, ஸோ அதோட ப்ரியாரிட்டி வேல்யூ அதோட மேக் அட்ரஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து 8192 தான் ரூட் பிரிட்ஜோட ப்ரியாரிட்டி வேல்யூ. நான் அதை விட கம்மியாக கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுற சுவிட்சை வந்து ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டில் ரூட் பிரிட்ஜாக எலெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து என்னோடய நெட்ஒர்க்கில் சுவிட்ச் 1 தவிர வேறு எந்த ஒரு சுவிட்சுமே வந்து ரூட் பிரிட்ஜாக எலெக்ட் பண்ணக்கூடாது, நியூவாக ஜாயின் பண்ணுற சுவிச்சஸ் வந்து எதுவுமே ரூட் பிரிட்ஜாக எலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸோ நான் அதுக்கு என்ன கான்ஃபிகர் பண்ணால், ரூட் கார்டு வந்து கான்ஃபிகர் பண்ணும். ஸோ இந்த ரூட் கார்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட் கார்டை வந்து நான் எனேபிள் பண்ணேன் அப்படின்னா, இந்த சுவிட்ச் பிபிடியோவோட லெஸ் தென் வேல்யூ, சுப்பீரியர் பிபிடியோ ஏதோ ஒன்று ரிசீவ் ஆச்சு அப்படின்னா, அந்த போர்ட் வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேனிங் ட்ரீல அந்த போர்ட்டோட ஸ்டேட் வந்து அன்டிட்டர்மைன், அது என்ன ஸ்டேட் போகும்னு நமக்கு தெரியாது, அன்டிட்டர்மைண்ட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சுவிட்ச் 3 நான் வந்து ரூட் கார்டு வந்து கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ இந்த ரூட் கார்டுக்கு வந்து போர்ட் பேசஸில் தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். நம்ம குளோபல் மோடில் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியாது, பேர் போர்ட் பேசஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் சுவிட்ச் 3 ஃபாஸ்ட் எத்தனை 0/3 போர்ட்டில் நான் நியூவாக ஒரு சுவிட்சை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணும்போது அந்த சுவிட்சில் நான் என்ன கான்ஃபிகர் பண்ணுவேன்னா, ரூட் கார்டை வந்து நான் கான்ஃபிகர் பண்ணிடுவேன். ஸோ அந்த சுவிட்சோட ப்ரியாரிட்டி வேல்யூ ப்ளஸ் மேக் அட்ரஸ். ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி வேல்யூ, ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து நார்மலாக வந்து நான் இங்கே 8192 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரியாரிட்டி வேல்யூ லெஸ், அதாவது 8192 கம்மியாக இருந்தாலும், அல்லது வந்து அதே ப்ரியாரிட்டி வேல்யூ 8192 ப்ளஸ் மேக் அட்ரஸ் வந்து இந்த சுவிட்ச் 1 கம்மியாக இருந்தாலும், அந்த சுவிட்ச் வந்து அந்த ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டில் ரூட் பிரிட்ஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அது மாதிரி எந்த ஒரு சுவிச்சஸுமே வந்து ரூட் பிரிட்ஜாக எலெக்ட் ஆகக்கூடாது, நியூவாக ஆட் பண்ணுற சுவிட்ச். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த புதுசாக ஆட் பண்ணுற சுவிட்ச் வந்து ரூட் பிரிட்ஜாக எலெக்ட் ஆச்சு அப்படின்னா, என்னோடய என்டயர் டோப்பாலஜியுமே வந்து சேஞ்ச் ஆகும் ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோக்கால் மூலமாக. ஸோ அதை வந்து எனக்கு வேண்டாம், நான் அவாய்ட் பண்ணுவோம்கோசரம் நான் அதை வந்து கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ அது என்ன சின்டாக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரூட் கார்டு எனேபிள் பண்ணுறதுக்கு, ஸோ ஜஸ்ட்டு வந்து சுவிட்சோட குளோபல் மோடுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நம்ம லாகின் பண்ணிக்கணும், பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போய்க்கணும். ஸோ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் எத்தனை 0/3. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு ஸ்பேனிங் ஐஃபன் ட்ரீ காட் ரூட். ஸோ ஸ்பேனிங் ஐஃபன் ட்ரீ காட் ரூட், இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஸோ இதை கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சுவிட்ச் 3 ஃபாஸ்ட் எத்தனை 0/3 போர்ட் வழியாக ஏதோ சுப்பீரியர் பிபிடியூ, சுப்பீரியர் பிபிடியூனா இந்த ரூட் பிரிட்ஜோட அந்த பிபிடியூ வேல்யூ வந்து லெஸ் தனாக வந்துச்சு, ரிசீவ் ஆச்சு அப்படின்னா, அந்த போர்ட் உடனே வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்க்கு வந்து போயிடும், ரூட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட். ஸோ இந்த ரூட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட் வந்து அன்டிட்டர்மைன் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஸோ அது வந்து பிளாக்கிங் ஆயிரும்.
ஸோ பிளாக்கேன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஜஸ்ட் வந்து பிபிடி வந்து ரிசீவ் பண்ணாது, அப்படியே பிளாக் பண்ணி வச்சிடும். ஜஸ்ட் வந்து பிபிடி வந்து சென்ட் பண்ணும், ஆனால் எதுவும் ரிசீவ் பண்ணாது. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த சுவிட்ச் த்ரீல ஃபாஸ்ட் ஏத்தினா 0/3 போர்ட் வழியாக சுப்பீரியர் பிபிடியை வந்து ரிசீவ் பண்ணுறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நார்மலாக வந்து ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் ஃபங்க்ஷன் ஆகுது. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு சுவிட்சை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த சுவிட்சை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் சுவிட்ச் த்ரீயோட இந்த சுவிட்ச் ஜீரோ வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஃபாஸ்ட் ஏத்தினா 0/3 போர்ட்டில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் ஜீரோவோட மேக் அட்ரஸ் ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன், 00E0. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 00D0, இது வந்து 00E0 ப்ளஸ் பை டிஃபால்ட் வந்து ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோக்காலில் ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து 32768. ஸோ இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதாகாது, ரூட் பிரிட்ஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்கை வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் கான்ஃபிகரேஷன் பண்ணிடுறேன், ஜஸ்ட்டு வந்து சுவிட்ச் த்ரீல குளோபல் மோட் போகிறேன். ஓகே, ஸோ குளோபல் மோட் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகிறேன். ஏன்னா ரூட் கார்டு வந்து குளோபல் மோட்ல எனேபிள் பண்ண முடியாது, பேர் போர்ட் பேசஸில் தான் நம்ம எனேபிள் பண்ண முடியும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் எத்தனை 0/3 கொடுத்துட்டேன். ஸோ நான் இங்கே போய் ஸ்பேனிங் ட்ரீ கார்ட் ரூட். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டேன், ஸ்பேனிங் ஐஃபன் ட்ரீ கார்ட் ரூட். இப்போ அந்த ஃபாஸ்ட் எத்தனை 0/3 போர்ட் வந்து நான் ரூட் கார்டாக வந்து எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு அந்த போர்ட் வழியாக ஏதோ ஒரு சுவிட்சஸ் நான் கனெக்ட் பண்ணுறேன், ஏதோ ஒரு சுப்பீரியர் பிபிடி எனக்கு ரிசீவ் ஆச்சு அப்படின்னா உடனே அந்த போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சுவிட்ச் ஜீரோவில் நான் போகிறேன். ஓகே, நான் இந்த கேபிள் எடுத்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போது சுவிட்ச் த்ரீ வந்து சுவிட்ச் ஜீரோவோட கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து எனக்கு நார்மலாக தான் வந்து இதாகுது, ஏன்னா வந்து மேக் அட்ரஸ் வந்து லெஸ் தனாக இருந்தாலும் ப்ரியாரிட்டி வேல்யூ தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணும். சுவிட்ச் ஜீரோ பை டிஃபால்ட் ப்ரியாரிட்டி வேல்யூ 32768. ஸோ இந்த சுவிட்ச் ஒன்னோட ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8192. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த போர்ட் வந்து இதாகாது, ரூட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு வந்து போகாது. இந்த போர்ட் வழியாக எனக்கு வந்து எந்த ஒரு பிபிடியூ கார்டும் எனக்கு ரிசீவ் ஆகாது, சரி எந்த ஒரு சுப்பீரியர் பிபிடியும் எனக்கு வந்து ரிசீவ் ஆகாது. நார்மலாக வந்து இந்த சுவிட்ச் த்ரீ தான் இதுக்கு பிபிடி வந்து சென்ட் பண்ணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் லிங்க் வந்து எனக்கு அப் ஆயிடுச்சு, இது வந்து நார்மல் ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால் வந்து எனக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 00E0. ஸோ இதுதான் வந்து என்னோடய ரூட் பிரிட்ஜோட ஐடி 8193. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிச் ஒன்னோட இருந்தது. ஓகே, இப்போ இந்த சுவிட்ச் ஜீரோவில் போயிட்டு நான் என்ன கான்ஃபிகர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து நான் வந்து அந்த ரூட் பிரிட்ஜ் ப்ரியாரிட்டி வேல்யூவோட கம்மியாக வந்து நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ரியாரிட்டி வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ லெஸ் தானாக இருக்குதோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த சுவிட்சு வந்து பிபிடி வந்து அந்த சுவிட்சு வந்து ரூட் பிரிட்ஜ் எலெக்ட் ஆகும். ஸோ எப்படி வந்து நம்ம மேக் அட்ரஸ் வந்து லீஸ்ட் ஆனால் அந்த சுவிட்சு தான் ரூட் பிரிட்ஜாக வின் பண்ணுதோ அதே மாதிரி ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து லெஸ் தானாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சுவிட்சு வந்து ரூட் பிரிட்ஜாக எலெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் போய் என்ன கான்ஃபிகர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து நான் அந்த சுவிட்ச் ஒன் ரூட் பிரிட்ஜோட ப்ரியாரிட்டி வேல்யூவோட லெஸ் தானாக கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ இப்போ ரூட் பிரிட்ஜோட ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து 8192 கொடுத்துருக்கிறேன், நான் அதோட லெஸ் தானாக கொடுக்குறேன். ஸோ அந்த ப்ரியாரிட்டி வேல்யூ எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம்னா குளோபல் மோட் போயிட்டு ஸ்பேனிங் ட்ரீ விலேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக நான் விலேன் 1 தான் வந்து யூஸ் பண்ணுறேன், டிஃபால்ட் விலேன் தான் யூஸ் பண்ணுறேன், எந்த ஒரு விலேன் கான்ஃபிகர் பண்ணல. ஸோ அந்த விலேன் 1 கொடுத்துட்டேன் ப்ரியாரிட்டி வேல்யூ. ஸோ இங்கே வந்து ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து என்னென்னு செட் பண்ணுறேன்னா 4096 செட் பண்ணுறேன், 4096 என்டர். ஸோ இப்போ வந்து நான் விலேன் 1க்கு நான் ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து 4096. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் ஜீரோ வந்து பிபிடியை வந்து இதுக்கு சென்ட் பண்ணும்போது, ஸோ அப்போ வந்து சென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4096 ப்ளஸ் இதோட மேக் அட்ரஸ் வச்சு சென்ட் பண்ணும். ஸோ அப்போ சென்ட் பண்ணும்போது இந்த சுவிட்ச் த்ரீக்கு ஆல்ரெடி ரூட் பிரிட்ஜோட பிபிடி வந்து ரிசீவ் பண்ணியிருக்கும், அதோட ப்ரியாரிட்டி வேல்யூன்னு அதோட மேக் அட்ரஸ் தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த பிபி இந்த வேல்யூவோட லெஸ் தானாக இருந்துச்சு அப்படின்னா இந்த போர்ட் வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஏன்னா இந்த சுவிட்ச் த்ரீ ஃபாஸ்ட் எத்தனை 0/3 வந்து நான் ஆல்ரெடி வந்து ரூட் கார்டாக எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த சுவிட்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் இந்த இதில் ரூட் கார்ட் பிளாக்டு ஃபாஸ்ட் எத்தனை 0/3 போர்ட் ட்ரை டு பிகம் நான் டெசிக்னேட்டட் இன் விலேன் 1. ஸோ மூவ் டு ரூட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட். ஸோ இந்த ரூட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்டெட்டர்மைன் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும் அந்த சுவிட்ச். ஸோ இப்போ பாருங்கள் ஷோ ஸ்பேனிங் ட்ரீ இன்கன்சிஸ்டன்ட் போர்ட்ஸ். ஸோ இந்த இன்கன்சிஸ்டன்ட் போர்ட்ஸ்னா இன்கன்சிஸ்டன்ட் ரூட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபாஸ்ட் எத்தனை 0/3 போர்ட் வந்து ரூட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த போர்ட்டோட ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிட்டர்மைன், அதாவது லிசனிங்லேயே தான் இருக்கும், வேறு எந்த ஸ்டேட்டுமே வந்து போகாது.
ஸோ இங்கே பாருங்கள் பாசிட்டிவ் த்ரீ ஜீரோ ஸ்லஸ் த்ரீ வந்து லிசனிங்லேயே தான் இருக்கும், வேறு எந்த ஒரு ஸ்டேட்டுமே போகாது, அது அன்டிட்டர்மைண்ட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த போர்ட் வழியாக பிபிடியூ நம்ம எதுவும் ரிசீவ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் வந்து இந்த சுவிட்ச் த்ரீ வந்து இதுக்கு பிபிடியூ சென்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரூட் கார்டோட கான்செப்ட். ஸோ இது மெயினாக எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நெட்ஒர்க்கில் வந்து ஏதோ ஒன்று ஹேக்கர்ஸ் வந்து சுப்பீரியர் பிபிடியூ சென்ட் பண்ணி அவங்களோட சுவிட்சை வந்து ரூட் பிரிட்ஜாக எரெக்ட் பண்ண வச்சு நம்மளுடைய என்டையர் டோப்பாலஜியுமே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த ரூட் கார்டு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரூட் கார்டு கான்செப்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த போர்ட் வழியாக, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு போர்ட்டில் நீங்கள் ரூட் கார்டு எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த போர்ட் வழியாக ஏதோ ஒரு சுப்பீரியர் பிபிடியூ ரிசீவ் ஆச்சு. சுப்பீரியர் பிபிடியூனா ஆல்ரெடி ரூட் பிரிட்ஜ் நம்ம எலெக்ட் பண்ணி வச்சுருப்போம், அந்த ப்ரியாரிட்டி அந்த மேக் அட்ரஸோட லெஸ் தென் வேல்யூவாக ரிசீவ் ஆச்சு, அதுதான் வந்து சுப்பீரியர் பிபிடியூ. ஸோ ரிசீவ் ஆச்சுன்னா அந்த சுவிட்சு வந்து ரூட் பிரிட்ஜ் எலெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த நெட்ஒர்க்கில். அந்த பிபிடியூ ரிசீவ் ஆச்சு, சுப்பீரியர் பிபிடியூ ரிசீவ் ஆச்சு அப்படின்னா அந்த சுவிட்சு ரூட் பிரிட்ஜாக எலெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட என்டையர் டோப்பாலஜியுமே வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் நம்ம அந்த ரூட் கார்டு ஃபியூச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் ஏதோ ஒன்று ஹேக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு சுப்பீரியர் பிபிடியூ சென்ட் பண்ணாலும் அந்த சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்ட் வந்து ரூட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட் போயிடும். ஸோ அதனால் நம்ம டோப்பாலஜிஸ் வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் கார்டோட ஒரு கான்செப்ட். ஸோ அதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் குளோபல் மோடில் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த இன்டர்ஃபேஸ், அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு எந்த இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம வந்து ரூட் கார்டு எனேபிள் பண்ணுறோம், இந்த போர்ட் வழியாக எனக்கு சுப்பீரியர் பிபிடியூ ரிசீவ் ஆகக்கூடாதுங்கிறமோ அந்த போர்ட்குள்ளே போயிட்டு ஸ்பேனிங் ஹைபன் ட்ரீ கார்டு ரூட்னு கொடுத்தோம்னா போதும், ரூட் கார்டு எனேபிள் ஆகிரும். ஸோ இந்த போர்ட் வழியாக சுப்பீரியர் பிபிடியூ ரிசீவ் ஆச்சு அப்படின்னா உடனே இந்த போர்ட் வந்து அன்டிட்டர்மைன் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஸோ ஏன்னா இந்த சுவிட்சில் வந்து நான் ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து இந்த ரூட் பிரிட்ஜோட நான் லெஸ் தானே கான்ஃபிகர் பண்ணேன், 4096 கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த சுவிட்ச் ஜீரோலேருந்து பிபிடியூ இதுக்கு சென்ட் பண்ணும்போது உடனே வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரூட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுச்சு. ஏன்னா நார்மலாக வந்து ரூட் பிரிட்ஜ் தான் வந்து பிபிடி வந்து சென்ட் பண்ணும். ஸோ இது வந்து பிபிடி இது வந்து சென்ட் பண்ணும்போது இந்த சுவிட்ச் ஜீரோ அதை ரிசீவ் பண்ணும்போது அதோட ப்ரியாரிட்டி வேல்யூ மேக்கரஸ் கம்பேர் பண்ணும்போது லீஸ்ட் ஒன்னாக இருக்குங்காட்டி உடனே சுவிட்ச் ஜீரோ வந்து சுப்பீரியர் பிபிடியூ வந்து சுவிட்ச் த்ரீக்கு சென்ட் பண்ணிச்சு. சுவிட்ச் த்ரீ அந்த பிபிடி ஃபாஸ்ட் இத்தனை ஜீரோ ஸ்லாஸ் த்ரீங்கிற போர்ட் வழியாக ரிசீவ் பண்ண உடனே ரூட் கார்டு எனேபிள் பண்ணங்காட்டி அது ரூட் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ரூட் கார்டோட யூசேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.